அங்கே அவங்க தாமஸ் எல்லாம் விடுறீங்க நீங்கள் இடம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கேன் நம்ம மட்டும் பார்த்து பாடி கட்டிகிட்ருக்கோம் பாரு இந்த பாடி பார்த்தீங்கன்னா பக்கம் கட்டிடலாம் என்ன பண்ண போகிறது இப்போ நல்லா ஃபிட்டிங் பண்ணோம் உங்களுக்கு கட்டிங் மிஷின் எடுத்து கட்டிங் பார்த்தீங்கன்னா குழுக்கு போட்டு நம்ம ஆடு உள்ள உட்கார மாதிரி பண்ணணும் பண்ணி பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலே டாப்பில் பாடி வருது மேலே டாப்பில் ஒரு பாடி கட்டிடலாம் கட்டி நம்ம ஐ லெவலில் போயிடலாம் கைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ கட்டிங் பண்ண போகிறோம் பாருங்கள் பண்ணி முடிச்சு நம்ம இப்போ ஒயரிங் போகிற அதை பிரிக்கணும் பார்த்தீங்களா ஒயர் பார்த்தீங்கன்னா இருக்குது எல்லாமே ஒயர் போட நான் அரிசி பிரிக்கணும் பாதி பிரிச்சாச்சு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பாதி இது நம்ம பிரிச்சாச்சு எல்லாம் பாருங்கள் வண்டியில் கட்டை ஓட்டுற முத கூட எல்லாம் பிரித்து போட்டாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா மீட்ரு எல்லாமே அரிசியாக பிரிச்சாச்சு பார்த்தீங்கன்னா சீட்டு முத கூட கட்டியாச்சு அப்புறம் அவ்வளோதாங்க பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஒயரிங் போகிற அதை பிரிக்கணும் அரிசியாக பிரித்து எடுத்துடலாம் அதுக்குள்ளே நம்ம பாடி இதை அறுத்துருவோம் அறுத்துட்டு ஏன் கீரை எல்லாத்தையும் பிரிச்சாகணும் பிரிச்சுட்டு முடிச்சுட்டு வர முடிஞ்சது பக்கம் அவ்வளோ பாடி கட்டிட்டோம்னா வண்டி ஓகே ஆகிடும் எடுத்து நம்ம ஆட்டோமேட்டிக் சார்ஜ் டெஸ்ட் பண்ணிடலாம் மேலே சோலார் பேனல் இருக்குது உள்ளே இருக்குது எடுத்து அடி கொடுக்கலாம் வாங்க கட் பண்ணலாம் பார்க்கலாம் கைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம இதை ஒரு பட்டை ஒன்று கழட்டியாச்சு இது ஒன்று கழட்டிடலாம் கழட்டிட்டோம்னா கீழே விழுந்துன்னு நினைக்கிறேன் கீழே வந்துடுச்சு அடுத்து இங்கே ஒரு போல்டு கழட்டணும் கழட்டி முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா வச்சுங்க இது சமமாக உட்காரணும் அதனால் பார்த்தீங்கன்னா இங்கே டேப்பராக இருக்குது குழியாக இருக்குது இதை நம்ம ஒரு கோடு போட்டலாம் பார்த்தீங்கன்னா கட்டிங் மிஷின் எடுத்து இங்கே ஒரு கோடு இங்கே ஒரு கோடு போட்டோம்னு அமைச்சிடும் இது பார்த்தீங்கன்னா இரும்பு இது பிளாஸ்டிக்கு உள்ளே நல்லாயிருக்கும் குழு குழு நல்லாயிருக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை வண்டிக்கு மேலேயும் கட்டிடலாம் மேலேயும் பார்த்தீங்கன்னா பாடி அங்கே இருக்குது பாருங்கள் பாடி ரெண்டு பாடி இருக்குது கட்டிக்கலாம் கட்டி பக்காவை எடுத்து ட்ராவல்ஸ் பண்ணுறோம் தாமஸ் ட்ராவல்ஸு அதான் மீஸ் மறக்காமல் தாமஸ் டிராவலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பில்லு ஆள் போட்டுங்க ஒன்லி தாமஸ்னு இந்த வீடியோ வரும் தாமஸ் ட்ராவல்ஸையும் மொத்த வீடியோ வரும் மொத்தம் ரெண்டு சேனல் இருக்குது ஃப்ரெண்ட்லி வீடியோ வரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னா டேஞ்சர் லைட்லாம் பிடிங்க கிடக்குது நம்ம டிப் பண்ணிக்கலாம் இந்த ஒயர்லாம் பார்த்தீங்கன்னா ஆகாது பார்த்தீங்கன்னா நம்ம ஹெவியாக போடணும் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒயர் ஹெவியாக போடணும் இதில் பார்த்தீங்கன்னா லைட்டு வர ஒயர் நான் சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா மோட்டர்லாம் பார்த்தீங்கன்னா மோட்டர் இது மாதிரி பார்த்து ஹெவியாக இருப்பீங்களா அது மாதிரி ஹெவியாக போடணும் அப்போ தாங்க அந்த சம்ம சைக்கிளாக இருந்தது ஓகே வெயிட் அவ்வளோக்கு லோடு இல்லை நார்மலாக போட்டாச்சு அதனால் இப்போ நம்ம ட்ராவல்ஸாக பண்ண போகிறோம்னா டபுள் மோட்ரு பார்த்தீங்கன்னா வச்சுங்க டபுள் மோட்ரு டபுள் மோட்ரு போட்டிருக்கு முன்னாடி ஒரு மோட்ரு போட்டிருக்கு காட்டுறதுங்க முன்னாடி ஒரு மோட்டர் இருக்குது போட்டிருக்கு இங்கே ஒரு மோட்டர் போட்டு இங்கே ஒரு மோட்டர் இருக்குது நெக்ஸ்ட்டு நான் அந்த பக்கம் நடுவில் ஒன்று வருது மொத்தம் நாலு மோட்டர் ரெண்டு மோட்டர் ரன்னிங்கு ரெண்டு மோட்டர் சார்ஜிங்கு அப்படி பண்ணிகிட்டு இருக்கு மேலே சோலார் பேனல் பார்த்தீங்கன்னா வச்சுங்க உங்களுக்கு ஆடியோ சிஸ்டம் சோலார் சிஸ்டம் பார்த்திங்கன்னா மேலே லைட்டு அதாவது உங்களுக்கு காட்டுறேங்க பார்த்தீங்கன்னா அந்த ஹெட்லைட்டு அப்புறம் என்ன கலர்டு கலர் லைட்டு எல்லாமே கலர் லைட்டு அப்புறம் ஆடியோ சிஸ்டம் சப் ஊஃபர் அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கோ லைட்டு எல்லாமே உள்ள பாடிக்கில் வைக்கிறது வண்டி லேசர் லைட்டு எல்லாமே இருக்குது அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம சோலார்லேயே பண்ணிக்கலாம் மித்தப்படி வண்டி ஓடுற மோட்டருக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா லித்தியம் பேட்டரி ரெண்டு வச்சுருக்கோம் பார்த்தீங்கன்னா 60 வோல்ட் 45 ஏஹெச் ரெண்டு பேட்டரி வச்சுருக்கோம் அந்த பேட்டரி நம்ம வச்சு டெஸ்ட் பண்ணிக்கலாம் ஓகே கூடி சீக்கிரம் வீடியோ பார்ப்பீங்க கொஞ்ச நாள் பற்றி நம்ம வீடு சைக்கிள் பற்றி வீடியோ வந்திருக்காது இனிமேல் தாமஸ் அலப்பறிகள் ஆரம்பிக்க போது நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஒருத்தருக்கு ஷேர் பண்ணி எல்லாம் பண்ணிவிடுங்க அப்போ தான் வீடியோ நல்லா இதாகும் அப்போ தான் ட்ரெண்டிங்காகி ரொம்ப நம்ம சைக்கிள் எல்லாத்துக்கு பரவும் அதனால் உங்களுக்கு மறக்காமல் எல்லாம் ஷேர் பண்ணி லைக் பண்ணுங்கள் ஓகே கைஸ் உங்களுக்கு இருங்க உங்களுக்கு கட் பண்ண பாரு பாருங்கள் பார்த்துக்கலாம்
போச்சு. நம்ம பிளேட் மாத்திக்கலாம். பிளேட் பத்தி நான் அவ்வளோ பத்தல. நம்ம பிளேட் மாத்திக்கலாம். கைஸ் பத்தி நம்ம கட் பண்ணியிருக்கோம், ரெண்டு கட் பண்ணியிருக்கோம். இதனை பத்தி நம்ம எடுத்துடலாம், நம்பி பார்க்கலாம். வந்துச்சுன்னா இதெல்லாம் கொஞ்சம் வருது, எடுத்துட வேண்டியதா. டபுள் காடி போட்டுருக்கு, டைட்டாக இருக்குது, வருத்தில இருக்கு. கைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம பிளேடு மாற்றிடலாம். பிளேடு பார்த்தீங்கன்னா அது ஹைட்டு போக பார்த்தீங்கன்னா வச்சுங்க, ரொம்ப பிளேடு பார்த்தீங்கன்னா ரவுண்டாக வேணும், அதாவது பெருசாக இருக்குது. பார்த்தீங்கன்னா அது 3 இன்ச்சு 4 இன்ச்சுன்னு தெரியல. வாங்க நம்ம இந்த பிளேடு போட்டுடலாம். இதுனா ஃபுல் டைட்டு பார்த்தீங்கன்னா கீழே வளையுது, உங்களுக்கு பாதி கட் பண்ணியாச்சு, உங்களுக்கு காட்டுற பாருங்க. பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பின்னாடி இருந்தது, பஞ்சு பின்னாடி. உங்களுக்கு சரியா வீடியோ காட்ட முடியல, அதனால பார்த்தீங்கன்னா நானே எடுத்தாச்சு. பார்த்தீங்கன்னா கட் பண்ணியாச்சு, வண்டி பாருங்க எப்படி இருக்குங்க. இது மட்டும் எடுத்தாச்சு, நம்ம உள்ளே போறக்கு மட்டும். மித்தப்படி அவ்வளோதான் கைஸ், மித்தப்படி அப்படியே தான் இருக்குது. பின்னாடிலாம் கொஞ்சம் லைட் டெக்கரேஷன், ரிபேஸ் கேமராலாம் வைக்கணும், வச்சுக்கலாம். பார்த்தீங்கன்னா இது மாதிரி சைக்கிள் எங்கேயும் இருக்காது, இருக்க வாய்ப்பே இல்லை கண்டிப்பாக. இப்போ தான் புதுசாக வழி விட போகிறோம், வண்டியை பார்த்துக்கலாம் பாருங்கள். நம்ம பார்த்தீங்கன்னா சீட்டு வச்சுக்கலாம், சீட்டு பெரிய பஞ்சு சீட் போட்டு உட்காந்துக்கலாம். உட்காந்து பக்கா உட்காந்து கியர் போட்டு நல்லா பக்காவாக பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா டோர் திறக்க மாதிரி பண்ணாலும் பண்ணலாம், இப்படி ஆள் உள்ளே போக முடியாது. அதனால் நம்ம டோர் கோடு போட்டு உங்களுக்கு ஒரு கீழே ஒன்று வச்சு டோர் திறக்கிற மாதிரி வச்சுக்கலாம். ஓகே யஸ், உங்களுக்கு என்ன புரிஞ்சிருக்குன்னா, உங்களுக்கு வண்டி இப்போ இன்ன வரைக்கும் கட் பண்ணி பாடி கட்டுறதை காட்டிருப்பீங்க. அடுத்து உங்களுக்கு என்ன பாடி கட்டி முடிச்சு, இன்னும் மேலே டாப்பில் பாடி கட்டி ஸ்பீக்கர் செட் பண்ணுறது, அதாவது ஸ்பீக்கர் லைட்டு கேட்டு இண்டிகேட்டர்லேருந்து நர்ஸ் எல்லாமே பூசு வாங்கி வச்சுருக்கோம், இதெல்லாம் ஆகாது. பூசு வாங்கி வச்சுருக்கோம், எல்லாம் மேலே பஸ்ஸுக்கு எப்படி கட்டுவாங்களோ அந்தளவுக்கு கட்டணும். பார்த்தீங்கன்னா எல்இடி விளம்பர போர்டு அது மாட்டணும், எல்லாம் மாட்டிடலாம். ஓகே யஸ், நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம். மறக்காம பிடிச்சி இந்த மறக்காம லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். மறக்காம ஒரு வீடியோ ஒருத்தருக்காக ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே சரியாக முடிச்சிக்கலாம், நெக்ஸ்ட் வீடியோ வந்துக்கலாம். தாமஸ் சைக்கிள் என்ன குடியரசில் பார்த்துங்க, சைக்கிள் இப்போ எப்படி இருக்குது, இன்னொரு 10 நாள் எப்படி இருக்கு மட்டும் பாருங்கள். மினி பஸ் மாதிரி பண்ணிடலாம். ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம். நம்ம வண்டியில் படுத்துருக்கோம்,
அதாவது நம்ம டிராவல்ஸில் படுத்துருக்க மாதிரி எப்படி இருக்கும்? இது நம்ம டிராவல்ஸு. எழுந்திரிச்சிங்கன்னா வண்டி பார்த்தீங்கன்னா கியர் போட்டுக்கலாம். ஃபஸ்ட் கியரை போட்டு கொடுத்தீங்கன்னா பக்காவ போவோம். இப்போ பார்த்தீங்கன்னா பேட்டரி நம்ம கழட்டி விட்ருக்கோம். அதாவது பேட்டரி கழட்டி விட்டதுனால வந்து வண்டி போகாது. மற்றபடி இனிமேல் வேலை முடிஞ்சது. இப்போ தான் பார்த்தீங்கன்னா கையில் பாருங்கள் ஒரே குளிதியாக கிடக்கும். இப்போ தான் வேலை முடிஞ்சது. நான் பாடி கட்டி இன்னும் உள்ளே பார்த்தி நல்லா க்ளீன் பண்ணோம். கொஞ்சம் உள்ளே கொஞ்சம் க்ளீன் பண்ணி விட்டோம்னா மேலே என்ன பாடி டாப்பில் பாடி விடுது. மேலே ஒரு பாடி கட்டினோம் வச்சுக்கோங்க, மழை வராது, வெயில் அடிக்காது. மேலே சோலார் பண்ணி அடிக்க விடலாம். அதை அடுத்து பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா படுத்துருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா வச்சுங்க ட்ராவல் பண்ணும்போது லடாக் போகுது. லடாக்கு அங்கங்கே போகுது. இப்போதைக்கு இப்போதைக்கு லடாக் போகாது. உங்களுக்கு இப்போதைக்கு கோயம்புத்தூர் லோக்கலில் சுற்றி முடிச்சுட்டு அடுத்து லடாக் போகலாம். அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தங்கறதுக்கு பார்த்தீங்கன்னா இடத்துட்டு போய் கெஞ்சிட்டு இருக்க முடியாது. தங்கிக்கணும் தங்கிக்கணும். நம்ம வண்டி இந்த வண்டி எதுனா வச்சுங்க ரோட்டில் எடுத்துக்கிட்டு நம்ம படுப்படுத்துக்கலாம். ஜாலி மட்டைக்கலாம். ஒரு ஆள் படுத்துக்கலாம், இன்னொரு ஆள் வந்தால் கீழே படுத்துக்க வேண்டியதான். வண்டி கடையில் படுத்துக்கலாம். வண்டி கடையில் வண்டி கடையில் இடம் கிடக்குது வண்டி கடையில். அதனால் ஒரு ஆள் வண்டிக்குள்ளே படுத்துக்கலாம். வண்டி டிரைவர் மட்டும் வண்டி படுத்துக்கலாம். நான் தான் டிரைவரு, வண்டி படுத்துக்கலாம். மித்தப்படி அவ்வளோதான். உங்களுக்கு இன்னும் பின்னாடி இவ்வளோ இடம் இருக்குதுன்னு பார்க்காதீங்க. மேலே பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா சப்வூஃபர் ஒன்று வருது. எக்ஸ்ட்ரா 2 8-inch ஸ்பீக்கரு. அது மேலே மாட்டலாமா டாப்பில் மாட்டலாமனு தெரியல. அது போதும் ஐடியா பண்ணி பண்ணணும். அவ்வளோதான் கேஸ். உங்களுக்கு இது கட்டுறதாக கட்டினேன். இது நான் பாடி கட்டுறதுக்கு ரொம்ப நாள் டைம் எடுத்துருச்சு. இன்றைக்கி அப்படியே கட் பண்ணி எல்லாம் எடுத்தாச்சு. பாருங்கள் உங்களுக்கு கட் பண்ணி கிடங்க வங்கியில் அப்படியே பஞ்சில் கட் பண்ணி போட்டு இப்போ வேலை முடிஞ்சுது. சும்மா அது மாதிரி பாடி சும்மா நல்லா ஃபிட் பண்ணல. ஸ்க்ரூவும் போல் ஒன்றும் போல் சும்மா இருக்குது. உங்களுக்கு நீ ஸ்க்ரூவெலாம் டைட் பண்ணி பார்த்தீங்கன்னா பைப்பு ஆங்கிலாக வாங்கி வச்சிருக்கு. ஆங்கிலாக வச்சு நான் போட்டு இந்த வெல்டிங் அடித்து உங்களுக்கு போடணும். பார்த்தீங்கன்னா சாயுது, வெல்டிங் அடித்து போடணும். பார்த்தீங்கன்னா படுத்துக்கலாம். கால் நீட்டி இப்படி படுத்துக்கலாம் அவ்வளோதான். இன்னும் நல்லா படுத்துக்கணும்னு வச்சுங்க கொஞ்சம் முன்னாடி போகணும். கொஞ்சம் முன்னாடி போனால் நல்லா படுத்துக்கலாம். அது பொட்டி பார்த்து கொஞ்சம் பின்னாடி தள்ளி வைக்கணும். கொஞ்சம் முன்னாடி ரொம்ப முன்னாடி இருக்குது. சீட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு சீட்டு ஒன்று வருது, சிங்கிள் சீட்டு. அந்த சீட் வச்சு நம்ம உட்காரணும். சும்மா சாம்பிள் பார்க்குது அவ்வளோதான். சீட் போட்டு நம்ம வச்சுக்கலாம். கால் பார்த்தீங்கன்னா எங்கள் போடமா வச்சுக்கலாம். அப்படி கால் பார்த்தீங்கன்னா ஒரு போடமா வச்சு தூங்கி வேண்டியது. அப்படி படுத்து தூங்கி வேண்டி தான் அது இல்லையா? பார்த்தீங்கன்னா கால் இங்கே இருக்கிற இடம் இருக்குது. இது இது மாதிரி விட்ருக்கு. இந்த காலை வச்சுக்கலாம். வச்சுக்கிட்டு இப்படி மண்டி போட்டுமா படுத்துக்க வேண்டிதான். ஜாலியாக படுத்துக்க வேண்டிதான். அவ்வளோதான். ஓகே, உங்களுக்கு நீ எல்லாம் ரோட்டில் போய் மெயின் ரோட்டில் படுத்து படுத்து என்னென்ன பண்ணலாம் வாங்க. வண்டி ரெடி ஆகட்டும், அப்புறம் பண்ணிக்கலாம் எது இருந்தாலும். ஓகே, நகைச்சுவை இருந்திக்கலாம். உங்களுக்கு அடுத்த வழியாக உங்களுக்கு பாடி கட்டிட்டு எல்டி டிவி முன்னாடி ஒரு கண்ணாடி ஒன்று வருது. கண்ணாடி அதில் பார்த்தீங்கன்னா வைப்பர், அப்புறம் எல்டி டிவி எல்லாமே வருது. அப்புறம் சைடில் பார்த்தீங்கன்னா உள்ள வண்டிக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஏம்பு, அப்புறமேட்டு இந்த பார்த்து சுவிட்ச் பாக்ஸ் இது பார்த்தீங்களா, இதெல்லாம் பொட்டிக்கில் இருந்தது. இந்த சுவிட்ச் பாக்ஸ் எடுத்து வண்டிக்குள்ளே வச்சு வண்டிக்குள்ளே சார்ஜ் போடுற மொபைல் எல்லாம் வச்சிடலாம். வச்சுட்டு எல்லாம் பக்காவாக பண்ணிக்கலாம். லொகேஷன் நெக்ஸ்ட் வீடு இருந்திக்கலாம். உங்களுக்கு அடுத்த வீடு எல்லாம் பார்க்கலாம். தாமசெல்லாம் மக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஆள் பில்ஸும் ஆள் போட்டுங்க. வரங்க பார்க்கலாம்.